ஓம் தத் புருஷாய வித்மகே பக்கரது தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஆதித்யஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபது சார்வரி வருடம் ஆடி மாதம் மூன்றாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி துவாதசி அதிகாலை எட்டு மணி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு திரையோதசி நட்சத்திரம் மிருக மிருகசீரிஷம் இரவு ஒன்பது மணி நாற்பது நிமிடங்களுக்கு பின்பு திருவாதிரை நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூணு மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணியில் இருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய சனி பிரதோஷ நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஒன்பது விதி எண் இரண்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரண்டு ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம் மேச ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பிரிந்து போன நண்பரும் சரிந்து போன தொழிலும் சகாயமாக அமையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையுது ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறனால தனமும் கிடைக்கும் கடந்த காலங்களில் இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் கடந்த காலங்களில் அதாவது தொழில் ரீதியான வகையில் நலிந்து போன தொழில் கூட வளர்ந்து வரக்கூடிய பாக்கியங்களை சந்திக்க முடியும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய ஒரு பாக்கியங்களும் இந்த என்னில் அதிகரிக்கும் ஒட்டு மொத்தத்தில் உங்களை பார்த்து மரியாதையோடு பார்க்கக்கூடியவங்க அதாவது மமதையோடு பார்த்தவங்க கூட உங்களை மரியாதையோடு பார்க்கக்கூடிய காலங்களும் சூழங்களும் அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் பரந்த மனதோடு சிறந்த செயல்களில் ஈடுபடுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சத்துரு தேவதை அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் எக்ஸ் ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய இதய ஆசைகள் இனிமையாய் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள் இதய ஆசை அப்படின்னு கேட்டிங்கன்னா அடிப்படை ஆசைகள் அடிப்படையான தேவைகள் அந்தாட தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய அந்த ஆசைகள் நிச்சயமாக நிறைவேறும் தகுதிக்கு மேலே ஆசைப்பட்டுக்கிட்டு நிறைவேறலை அப்படின்னு வருத்தப்பட வேண்டியதில்லை இருந்தாலும் ஒரு சில பேருக்கு உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தை பொறுத்து அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆசைப்பட்ட தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய சூழலும் ஏன்னா கிரக கிரகநிலைகள் வந்து ரிஷபராசிக்கு சந்திர பகவான் உச்சம் பெற்று ராசிநாதன் சுக்கர பகவான் ஆட்சி இருக்கிறதுனால நியாயமான ஆசை வந்துட்டு அதே மாதிரி பெருமையான ஆசைகளும் வந்துட்டு எது எப்படி இருந்தாலும் வறுமையான சூழ்நிலைகள் விலகக்கூடிய நாளாகவும் பெருமையான சூழ்நிலைகள் ஆர்ப்பரிக்கக்கூடிய நாளாகவும் இந்தைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பணிவையும் பவ்யத்தையும் கடைப்பிடிப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் படி விநாயகர் அதிஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிஷ்ட எழுத்துக்கள் ஜெ என் பிதன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு லட்சியப் பாதையில் முன்னேறக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசியில் புதன் பகவான் ஆட்சி பெற்று ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய உத்தியோகத்தில் வந்து உங்களுக்குன்னு ஒரு தனி மதிப்பு கிடைக்கக்கூடிய உங்களுக்குன்னு ஒரு உயர்வு கிடைக்கக்கூடிய இந்த வேலையை நீங்கள் தான் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய உங்கள் மேல் மதிப்பு மரியாதை மிகுதியாகக்கூடிய வாய்ப்புகள் இந்த எண்ணால் அதிகரிக்கும் உங்களை பற்றி உங்களுக்கே புரியாத ஒரு சில விஷயங்களை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய உங்களுடைய தகுதியை மிகுதியாக கூடிய வாய்ப்புகளும் இந்த எண்ணாளில் மிகுதியாகும் அஷ்டமஸ்தான சனி பகவான் இருக்கிறதுனால தொழில் மற்றும் உத்தியோக ரீதியில் இருக்கக்கூடிய கஷ்ட காலங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த நாளில் மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதை மனதில் கொள்வது நல்லது வழிபாட்டு தெய்வம் இந்த மூன்று அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பண வரவில் மேன்மை கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுது ஜெய லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால பண வரவு மட்டுமல்ல பல விதத்தில் நன்மை கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையுது உறவு வகையாக இருந்தாலும் சரி தொழில் ரீதியான அமைப்பாக இருந்தாலும் சரி வியாபார ரீதியாக இருந்தாலும் சரி கல்வி அமைப்பில் இருந்தாலும் சரி உத்தியோக அமைப்பில் இருந்தாலும் சரி தரகு சம்மந்தப்பட்ட வியாபாரம் அந்த தரகு வியாபாரத்தில் இருந்தாலும் சரி இந்த மாதிரி எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலையில் இருந்து அடுத்த நிலைக்கு உயரக்கூடிய பக்குவமும் அதற்கான சூழல்களும் அதற்கான ஒரு மிகப்பெரிய யோகத்தோடும் அதாவது உச்சபட்ச யோகத்தோடும் உங்களுடைய ராசி அதிபதி இருக்கிறதுனால எல்லாவித முயற்சிகளையும் எந்த நேரமாக இருந்தாலும் எடுத்துக்கிறது நல்லது அப்படிப்பட்ட அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதர்வன வேதத்தின் அடிப்படையை கடைபிடிப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் கஜலக்ஷ்மி லட்சுமி என் மூன்று அனுகூலமான வர்ணம் கருநீலம் அதிஷ்ட எழுத்துக்கள் எஃப் ஹச் ఆ சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தார்மீகமான செயல்பாட்டால் தனித்தன்மை கிடைக்கக்கூடிய நன்மையான நாள் பொதுவாகவே எல்லோரிடத்திலும் கஷ்டம் இருந்துகிட்டு இருக்குது எல்லோரிடத்திலும் வறுமை இருந்துட்டு இருக்குது எல்லா பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா சங்கடங்கள் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிற சூழலை மாற்றி சந்தோஷமான ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைச்சிக்கிட்டு இருக்கும் பொதுத்துறையில் உள்ளவர்கள் புதிய மாற்றத்தை சந்திக்க முடியும் பெரும் பிரபலத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு அமையும் அரசியலில் உள்ளவர்கள் திடீர் மேன்மையை திடீர் பதவியை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அரசியலில் உங்களை எதிர்த்து பேசினவங்க யதார்த்தமாக பேசக்கூடிய அல்லது பதார்த்த யதார்த்தமாக பேசக்கூடிய அல்லது பக்குவத்தோடு பேசக்கூடிய சூழல் இன்றைய நாளில் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் யமகண்ட நேரத்தில் ஏழு மண்விளக்கு ஏற்றி வைப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் பவள விநாயகர் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பூர்வீக சொத்துக்களால் பொன்னான லாபம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழலில் இருக்கிற சொத்தை வித்தரலாமா அல்லது சொத்து இருக்கிற ப்ராப்பர்ட்டியை விற்று நம்ம புதிய தொழில் ஆரம்பிக்கலாமா அல்லது இருக்கிற சொத்து விற்று இருக்கிற கடன் கடன் பிரச்சனை தீர்த்துக்கலாமாங்கிற எண்ணம் இருக்கும் அப்படி விற்க வேண்டிய சொத்துக்களை கூட தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு பாக்கிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கார் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துட வேண்டாம் உங்களுடைய முயற்சிக்கு வந்து நிச்சயமான மகிழ்ச்சியும் மதிப்பும் கிடைக்கக்கூடிய நிகழ்ச்சியான பாசம் கிடைக்கக்கூடிய குடும்ப உறவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு அதாவது மங்களகாரகன் செவ்வாய் பகவான் சப்தம்தானத்தில் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு மறுமணமில்லா திருமணம் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விதண்டாவாதமான பேச்சுக்களை விலக்கி வைப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்தக்கட மாரியம் அதிஷ்டையன் ஏழு அனுகூலமான வர்ணம் ஊதா எழுத்துக்கள் இ துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு முத்தான பலனும் முயற்சியில் வெற்றியும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத நல்ல பலன் நல்ல நன்மைகளை இந்த நாளில் சந்திக்க முடியும் ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் இரண்டு கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறதுனால அற்புதமான மேன்மைகளை நிச்சயமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும் நீங்கள் எதிர்பாராத ஆசைகளும் எதிர்பாராத ஒரு சில லாபங்களும் எதிர்பாராத ஒரு சில மேன்மைகளும் இன்றைய நாளில் அமையும் கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்க நகைகளையும் சொத்து பத்திரங்களையும் மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பச்சரிசையும் பண வெள்ளமும் தானம் செய்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆகாசலிங்கம் அதிர்ஷ்ட நான்கு அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வை ஒய் விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு முனைந்து செயல்பட்டு முன்னேற்றம் காணக்கூடிய அற்புதமான நாள் வெறுமனே நம்ம வந்து செயல்படுறோம் அல்லது வெறுமனே உத்தியோகம் பார்க்குறோம் வெறுமனே நாம் வந்து அதாவது தொழில் ரீதியான வகையில் இருந்துகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத விட அதில் வந்து முனைந்து அதாவது இருக்கிற தொழிலாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் அதில் வந்து இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இருந்திங்குவீங்களே அதாவது இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் அரங்கேறும் பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால குழந்தை சம்பந்தப்பட்ட அதாவது பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தனிப்பட்ட கவனம் செலுத்துவது நல்லது கணினியாக இருந்தாலும் வலைதளமாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஓரளவு பார்வையோடு இருக்கிறது நல்லதாக இருந்திருக்கக்கூடிய சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அலட்டல் இல்லாத அன்பை வெளிப்படுத்துவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் கமல விநாயகர் அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜத் என் தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கற்ற வித்தையால் கௌரவம் சேரக்கூடிய அற்புதமான நாள் அதாவது நம்ம என்ன வித்தையை கற்றுக்கிட்டு போகிறோம் என்ன வித்தை கற்றுருந்தும் என்ன ஒரு தகுதி இருந்தும் நமக்கு முன்னேற்றம் கிடைக்கல சரியான ஒரு தொழில் அமையல சரியான உத்தியோகம் அமையலை அப்படின்னு கவலை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கவலையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய வித்தைக்கு தகுந்த ஒரு மிகப்பெரிய யோகம் கிடைக்கக்கூடிய வித்தைக்கு தகுந்த தகுதிக்கு தகுந்த நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய உங்களுடைய தகுதிக்கு மிகுந்த லாபம் கிடைக்கக்கூடிய தகுதிக்கு மேலான நபர்களை சந்திக்கக்கூடிய பிரபலியமான மனிதர்களை சந்திப்பதின் மூலமாக நீங்களும் பிரபலியமாகக்கூடிய ஒரு உத்தியோகம் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுது ஜென்ம ராசியிலேயே கோடீஸ்வர யோகம் இருக்கிறதுனால கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த மகிழ்ச்சியும் மதிப்பும் பெருமையும் கிடைக்கக்கூடிய நாளாகவே இன்றைய நாள் அமையப்போகுது அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முழுமையான செயல்பாடுகளில் முன் யோசனையை பயன்படுத்துவது நல்லது இன்றைய வழிபாட்டு ம் சோடசலிங்கம் அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ டபிள்யூ மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உடல் நோய் தீரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுது உடல் நோயும் மட்டுமல்ல உடல் நோய் தீருது அப்படிங்கிறத விட கடல் போல் லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது மாணவர்களுக்கு கல்வியில் பிடிப்பு ஏற்படக்கூடிய நாளாகவும் மீனவர்களுக்கு கடலில் வருமானம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் மாணவிகளுக்கு வந்து பண்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் குடும்பத்தில் பெரியவங்களுக்கு கூடிய நோய் நொடிகள் ஓரளவு குறையக்கூடிய நாளாகவும் அதிர்ஷ்டம் என்ற விஷயத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய அதிர்ஷ்டம் என்ற விஷயத்தை கண்ணால் பார்க்கக்கூடிய அதிர்ஷ்டம் என்ற விஷயத்தை அனுபவிக்கக்கூடிய அற்புதமான நாளாகவும் இந்த நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிகபட்ச வெகுமானத்தை அப்புறப்படுத்துவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் காரணீஸ்வரர் அதிர்ஷ்டன் ஐந்து அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் ஜெ கும்ப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இதமான நிகழ்வுகள் இஷ்டம் போல் நடந்தேறக்கூடிய இனிமையான நாள் பொதுவாகவே உங்களுக்கு குடும்ப பாசம் அதிகரிக்கும் குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால குடும்ப பற்று குடும்ப பாசம் அதிகரிக்கும் அதே சமயத்தில் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் தன்னுடைய தேவைகளை கூட தள்ளி வச்சுட்டு குடும்பத்திற்கு தேவையான தேவை தேவைகளை தியாகமாக சந்தோஷமாக குதூகலமாக செய்யக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஓரளவு பிடிப்பு ஏற்படும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் உடல் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சோர்வுகள் தானாக விளக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் மனிதாபிமான நிகழ்வுகளில் மனதை செலுத்துவது நல்லது இந்த வழிபாட்டு தெய்வம் ஏகதலிங்கம் அதிர்ஷ்டன் இரண்டு அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ எக்ஸ் மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விவேகமான செயல்பாடுகளால் வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான் அதுவும் சந்திர பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால அதாவது சந்தோஷமான சூழல் அதிகரிக்கும் குடும்ப ஒற்றுமை மிகுதியாகும் பெண்களால் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் பெண்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகும் கடந்த காலங்களில் இழந்த ஒரு சில விஷயங்களை சந்திக்கக்கூடிய அதாவது திரும்பப் பெறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நாளில் அதிகரிக்கும் லாபஸ்தானத்தில் பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானாதிபதி சனி பகவான் ஆட்சி

பனிரெண்டு ராசிகளுக்கான கோச்சாரப்படியான பொதுவான பலன்களை பார்த்தோம் அதாவது பொதுவான ராசி பலன்களை பார்த்தோம் இந்த கோச்சாரப்படியான பலன்கள் நிச்சயமாகவே இருக்கும் அந்தந்த ராசியை பொறுத்தளவுக்கு ஆனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ராசி லக்கணம் நட்சத்திரம் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த மாதம் பிறந்த வருடம் பிறந்த கிழமை இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய உண்மையான யோகத்தை உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் பதிவு செஞ்சு ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்